அக்டோபர்ல வந்து 21 நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை விட போறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. நாடு முழுதும் வந்து ஒரு மற்றொரு மாசத்துல முக்கியமான பண்டிகைகள் ஆகட்டும் அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறைகள்லாம் சேர்த்து மொத்தம் 21 நாட்கள் பார்த்தீங்கன்னா வங்கிகள் செயல்படாது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் வரும் அக்டோபர்ல வந்து ஆயுத பூஜை, தீபாவளி, மிலாது நபி, சர்வ சவுத்து போன்ற பல பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருவது வழக்கமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் மாதத்தோடைய 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளும் வங்கிகளுக்கு வந்து விடுமுறையாகும். மேலும் வந்து அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் வங்கிகள் வந்து இயங்காது. ஸோ வாடிக்கையாளர்கள்லாம் வங்கி சார்ந்த பணிகளை வந்து அதற்கேற்ப முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து கொள்ள வேண்டும்ட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வங்கிகளுக்கான விடுமுறை நாட்கள்லாம் இது மாநிலத்துக்கு மாநிலம் வந்து வேறுபடுங்க. அக்டோபர் 1ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அரை வருட கணக்கு முடிவுனால சிக்கிமில் வங்கிகள் செயல்பட சொல்கிறாங்க. அக்டோபர் 2 ஞாயிற்றுக்கிழமை வந்து காந்தி ஜெயந்தி காரணமாகவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து வங்கிகள் பொதுவாக செயல்படாத காரணத்தினால அன்னைக்கு யூஸ்வலாக எல்லா பேங்க்கும் வந்து லீவு தான். அக்டோபர் 3 திங்கக்கிழமையை வந்து துர்கா பூஜைங்க. அன்னைக்கு வந்து திரிபுரா, ஒடிசா, சிக்கிம், மணிப்பூர், ஜார்க்கண்ட், மேகாலயா, கேரளாவில் வங்கிகள் செயல்படாது. அக்டோபர் 4 செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகர்தலா, கர்நாடகா, ஒரிசா, சிக்கிம், கேரளா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மேகாலயா மாநிலங்களில் வங்கிகள் செயல்படாது. அதுக்கப்புறம் அக்டோபர் 5ஆம் தேதி புதன்கிழமை பார்த்தீங்கன்னா விஜயதசமி ஆயுத பூஜையை முன்னிட்டு மணிப்பூர் தவிர அனைத்து ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா வங்கிகள் செயல்படாது. அக்டோபர் 6 வியாழக்கிழமை வந்து சிக்கிம் கேங்டாவில் வங்கிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 7 வெள்ளிக்கிழமையை வந்து சிக்கிம் கேங்டாவில் வங்கிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 8 சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மிலாது நபி முன்னிட்டு மத்திய பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், கேரளா, இமாச்சலம் மாநிலங்களில் விடுமுறை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 13 வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கர்வா சவுத் பண்டிகையை முன்னிட்டு சிம்லாவில் வங்கிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 14 வெள்ளிக்கிழமை வந்து ஜம்முவான ஸ்ரீநகரில் வங்கிகளுக்கு விடுமுறை ஆகும். அக்டோபர் 24 திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிக்கிம், தெலுங்கானா, மணிப்பூர் இந்த மாநிலம் தவிர அனைத்து மாநிலங்களையும் அன்னைக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 25 செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சிக்கிம், தெலுங்கானா, மணிப்பூர், ராஜஸ்தானில் வங்கிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 26 புதன்கிழமை வந்து கோவர்தன பூஜையை முன்னிட்டு குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரகாண்ட், சிக்கிம், ஜம்மு, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஸ்ரீநகரில் வங்கிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 26 வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சிக்கிம், மணிப்பூர், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் வங்கிகள் செயல்படாது. அக்டோபர் 31 திங்கட்கிழமையை வந்து குஜராத், பீகார், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வங்கிகள் செயல்படாது.